அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து திமுக மகளிர் அணி சார்பாக எல்லோரும் வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்கோம். இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பெண்கள் பலாத்காரத்தை சந்தித்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து அருள் ஆனந்த் ஒருத்தரை வந்து இது பண்ண வச்சுருக்காங்க. இது வந்து இது முக்கியமான குற்றவாளிகள் இருந்தால் கூட இன்னும் நிறைய பேர் வந்து அதிமுக அரசால் மறைக்கப்பட்ட இன்னும் நிறைய குற்றவாளிகள் வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களையெல்லாம் சண்டிக்கணும். காவல்துறை வந்து அவங்களை அரெஸ்ட் செய்து இந்த மகளிர்களுக்கான ஒரு உரிமையை, சரி எத்தனை குழந்தைகள் காலேஜ் பெண்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வேலைக்கு செல்கிற பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அநியாயத்தின் நீதி பிரகாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து காவல்துறை இது தக்க நடவடிக்கை எடுத்து முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் வந்து ஒன்று ரெண்டு பேர் அந்த அங்கே இங்கே இருக்கிறவங்களை கொண்டு வந்து கைது செய்து இவங்க குற்றவாளிகள் சொல்கிறது வந்து நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். முக்கியமான குற்றம்னா பார் நாகராஜ் எங்கே இருக்கான்னு பார்த்து அதிமுக அரசோட இதில் இருந்து மறைத்து வைக்கப்பட்ட அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை அரெஸ்ட் செய்து அவருக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவரை வந்து அத்தனை பேர்த்த வந்து தண்டனை கொடுத்து அவரை ஜெயிலில் அடைக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கைங்க. நன்றி, வணக்கம்.